நேம் இஸ் ஸ்வாதிஷ்டா கிருஷ்ணன். இது என்னோடய மூணாவது படம் சவரக்கத்தி கீக்கு அப்புறமா. ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து சாம் சிஎஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் மை நேம் ஃபார்வர்ட். அண்ட் நிறைய பேர் வந்து கௌதம் சார் பற்றி நிறைய சொன்னாங்க, ஸோ அவருக்கு தான் நான் பேராக நடிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் ஓகே, ஒரு ரொம்ப சின்ன கேரக்டராக இருந்தாலும் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு குமரன் சார். தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். டிசம்பர் 6th படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆடியன்ஸ் இல்லைன்னா சினிமா இல்லை. ஸோ அப்கமிங் ஆர்டிஸ்ட் எல்லோரையுமே வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஆடியன்ஸ் நினச்சா மட்டும்தான் யாராலையுமே வந்து ஒரு ஸ்டார் ஆக முடியும். ஸோ ஆடியன்ஸ் ப்ளீஸ் அக்செப்ட் திஸ் ஃபிலிம். அண்ட் அப்கமிங்கில் வர எல்லாருக்குமே வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. டிசம்பர் 6th ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் பேர் ரோஷினி பிரகாஷ். நான் இப்போ தான் அவ சொல்ல பற்றி இப்போ தான் தமிழ் கற்றுட்ருக்கீங்க, ஸோ கொஞ்சம் தப்பாக நான் மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லிஸ்னிங் டு எவ்ரி ஒன் ஐம் ஸோ ஓவர்வெல்ம்ட். தேங்க்யூ டைரக்டர் குமரன், சூர்யா சார் அண்ட் கௌதம். ஸோ தீஸ் வர் த த்ரீ பீப்புள் ஐ மெட் ஃபர்ஸ்ட். ஐ கேம் டு தி ஆஃபீஸ் அண்ட் பிகாஸ் தே செலக்டட் மீ, ஐம் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் நாட் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் அ ஃபிலிம், அ பார்ட் ஆஃப் அ ஃபேமிலி ஐ குட் சே. And I met Kathir probably the second day or the first day I came there. I was like, Vikram, he did that film, but why is he so silent and why is he so humble? Like, I just couldn't connect that. But then I realized that's how he is as a person, very humble. And that's very important as an actor, to feel comfortable on screen and off screen with my co-actor. And because it was him, I was the most comfortable. I was sitting next to Pushkar sir and Gayatri ma'am. The entire time I was like just thinking. The first day I met them in the Muhurtam, I had so much of respect. Because Vikram Veda, we all have watched it. And after I watched the film, I came home and I was actually checking on you guys. Like I wanted to see what all you've done. I loved the film and everyone did. But being a part of the film, I realized it's not just the respect I have, the love that you've shared for the entire team. Somewhere I wanted to be a part of it. Like to see, though you're not, like you're just supporting us and blessing us with so much of love, I just wanted to be a part of it and receive all the love. Thank you both of you for being such a great, you know, honor to be a part of this team where you guys are involved too. And Soorya sir, I remember from first in the padamla, like when I was acting, I was like thinking, sir, will the shot come good? Will I look good, sir? What is going to happen? He's like, illa ma, ella correcta pannitirukinga, ella correcta poitirukinga, so don't worry, I am there and I'll take care of it. And I can see the results, sir. Thank you so much, sir. You've made this film really better. And I can just say, like, I want all of you to watch the film. So December 6th, it's releasing. எல்லாருமே வந்துட்டு பாருங்க. உங்கள் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். காலில் எழுந்திரிச்சோன்னே நம்ம தான் இந்த டீமில் அதிகமாக பேச போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆடியோ லான்ச்சிலேயாச்சும் பேசுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா நம்மளோட எல்லாருமே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் பதட்டமாகவும் இல்லை, அதிகமாக பேசவும் போகிறதில்ல. ஸோ தனித்தனியாக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ல டைம் இல்லை, ஏன்னா மணி 12 எல்லாத்துக்கும் பசிக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜடாவை எப்படி பார்க்குறேன்னா, புஷ்கர் காயத்ரி மேமோட பசங்க எல்லோரும் சேர்ந்து பண்ண படம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது அப்படி தான் தெரியும். விக்ரம் வேதா வந்து நான் ஃபஸ்ட்டு முடித்ததுக்கு அப்புறமேல, இந்த மாதிரி ஒவ்வொரு ஷூட்டிங்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் இருந்துச்சுன்னா டெய்லி ஷூட்டிங் பண்ணாலும் அவ்வளோ ஜாலியாக இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஒரு படம் தான் விக்ரம் வேதா. ஸோ அந்த ஜேர்னி இவ்வளோ தூரம், இதுக்கப்புறமும் அபிஷேக் சொன்ன மாதிரி தத்து புள்ள அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதுதான் எனக்கு புஷ்கர் காயத்ரி மேம். ஜடா குமரன் வந்து பயங்கர டேலண்டட், நல்ல சூப்பராக கதை எழுதிட்டார், செமையாக பண்ணிட்டாரு. அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் சரி, ஒரு ப்ரொடக்ஷனாகவும் சரி, ஒரு ஈகோ இல்லாமல் ஓகே இந்த பிரதர் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களோட இது என்னென்னா, இல்லை பிரதர் இந்த இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு காம்ப்ரமைஸ் தான், ஒரு சீனையும் ஒரு
படத்தையும் எலிவேட் பண்ணுறதுக்காக என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்திலையும் எந்த இதுவுமே இல்லாமல் நம்ம சொல்கிற இன்புட்ஸும் அவர் சொல்கிற இன்புட்ஸும் மீன் ஈவன் கௌதம் சொல்கிற இன்புட்ஸ் எல்லாத்தோட இன்புட்ஸையும் எடுத்து பண்ண படம் தான் ஜடா. ஸோ அதனால் எனக்கு அந்த படத்து மேலே இன்னும் பெரிய ஒரு நம்பிக்கை. ஒரு சின்ன ஒரு போஸ்டர் ரிலீஸ்லேருந்து ஒரு சாங் ரிலீஸ் யார் பாடலாம் என்ன என்னன்னாலும் எல்லாத்தோட டிஸ்கஷனும் இந்த படத்தில் இருக்கும். இந்த ஒரு 7 மாதமாக வந்து எனக்கு டெய்லியும் ஒரு மனுஷன் ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றை நான் கூப்பிடுவேன் இல்லை அவர் கூப்பிடுவார். இந்த மனுஷன் எதுக்கு டெய்லியும் இன்னைக்கு வந்துச்சு இன்னைக்கு காலையில் ஒரு தடவை கூப்பிடுவார், நைட்டு ஒரு தடவை கூப்பிடுவார். அட்லீஸ்ட் ஒரு காமன் நேரம் பேசுவோம், படத்தை பற்றி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் நான் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்காங்க அடுத்து கண்டினியூஸாக நம்ம தான் படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் ஸ்டுடியோஸில். ஸோ அதையும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் நான். கரெக்டு தானே பிரதர்? ஆ, ஏன்னா டெய்லியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கேங்க, அதுக்காக வச்சு படம் பண்ணணும்ல. ஸோ அதனால் அவ்வளோ ஒரு ஜாலியாக இந்த மாதிரி ஒரு டீம் தான் வேணும். நம்ம நல்ல கதை பண்ணுறோம், இதெல்லாம் தாண்டி அதை கரெக்டாக பிளேஸ்மெண்ட் கரெக்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லாத்தோட தாட்டும் எல்லாத்தோட இதுவும் வந்து அந்த இடத்துல இருக்கணும். ஸோ அதுதான் எனக்கு பொயட் ஸ்டுடியோஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப கனெக்டடாக இருக்கிற விஷயமும் அதுதான். விக்கினா அவர் ஒரு குழந்தை தான்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடியூசர் தான், பட் ஆனால் பயங்கரமான ஒரு குழந்தை, பயங்கர ஹியூமர் சென்ஸ் இருக்கு ஒருத்தர். ஸ்டேஜெல்லாம் வரமாட்டார், ஸ்டேஜெல்லாம் அவருக்கு செட் ஆகாது. சபரிமலை போயிருக்கார், பயங்கர பக்தி. அதாவது என்னென்னா, ஒரு படத்துக்கும் சரி எந்த இடத்துலையும் ஒரு படம் நம்ம ஸ்லோவாக இருக்கக்கூடாது. அதோட என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு ஈவன் நான் மியூசிக் சொல்கிறேன், சாம் நான் சொன்னார் லைவுக்காக எக்ஸ்ட்ரா இதான். இல்லை இல்லை, படம் நல்லா வருமா, ஓகே இந்த இடத்துல இது பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்குமா, கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் விக்கினாக்கும் ரொம்ப நன்றி, கௌதம்னாக்கும் ரொம்ப நன்றி. கெவின், ஃபஸ்ட்டு விக்ரம் வேதாவில் பார்க்குறப்போ எனக்கு பயங்கரமான டவுட், இவங்கெல்லாம் ஏடியா? நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் இவங்க ஏடின்னு தான் நினச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமேல தான் தவிர்த்து அவர் எடிட்டர்னு, ஏன்னா செட்லேயே தான் இருப்பார் லேப்டாப்லேயே வச்சு இப்படியே நோண்டிகிட்டே இருப்பார். நானும் என்னடா அவ்வளோ பெரிய டெக்னிக்கலான எடிட், ஐ மீன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கு அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ அந்த விக்ரம் வேதாவோட ஜேர்னி இங்கே வந்து முடியுங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த ஜேர்னி இங்கே முடிய போகிறதும் கிடையாது. படத்தை பற்றி வந்துடுறேன். ஜடா வந்து இட் இஸ் நாட் அ யூஷுவல் ஒரு நார்மலான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம், அது வின் பண்ணுறது அது மட்டும் பேசுகிற படம் கிடையாது. ஜடா நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நிறையா எமோஷன்ஸ் இருக்குது. ஒரு பிளேயரோட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட இன்னர் ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அந்த இதில் இருக்க லைக் பிளெண்ட் ஆஃப் ஜானர் சார் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லர் அண்ட் ஸ்போர்ட்ஸ், இதோட இதுதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் என்ன பிகிலும் ஃபுட்பால் படம், இதுவும் ஃபுட்பால் படம், என்ன இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு க்வெஸ்சன் இருக்கும், நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக அந்த படமும் இந்த படம் என்டையர்லி இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு செவன்ஸ், அதாவது செவன்ஸுங்கிறது என்னென்னா கேம்பிளிங் பெட்டிங் இந்த மாதிரி ஒரு இதில் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பாலுக்கும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்பாலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸ்ட்ரீட் ஃபுட்பாலோட எய்மும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் தான், ஆனால் அதுக்கு ரீச் பண்ண முடியாததுக்கு உண்டான ரீசன்ஸ் நிறையா இருக்குது. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்குள்ளேயா இருக்கலாம், டீம்ஸ்குள்ளேயா இருக்கலாம், பாலிடிக்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்த பற்றியும் பேசுகிற படம் தான் ஜடா. ஸோ இட் வில் பி அ கண்டென்ட் ட்ரிவன் ஒரு மாதிரி காமெடி, யோகினா, மியூசிக், இது எல்லாமே ஃபுல்ஃபில்டான ஒரு படம் தான் ஜடா. கண்டிப்பாக என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க பரியேறும் பெருமாள் மாதிரி, பரியேறும் பெருமாள் மாதிரி இட் இஸ் ஒன் ஃப்ளேவர் ஆஃப் ஃபிலிம், பரியேறும் பெருமாள் மாதிரி படம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட இதுவும். ஆனால் இதுவும் ஒரு பரியேறும் பெருமாள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜானர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு படமும் எனக்கு வந்து என் படம், எங்கள் படம். ஸோ அதனால் எல்லாமே எனக்கு ஒரே படம் தான். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோ உண்மையாக மனசார ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு சாம்னா அவர் அநேகமாக கொஞ்ச நாளத்தில் ஹீரோவை நடிக்க போகிறாரு, அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக்கு. பிரதர் ஓகே இல்லை? பிரதர் வாசிப்போம் பிரதர். சாம் நான் வந்து ஜென்ரலாகவே பயங்கரமாக மியூசிக் பண்ணுவார், இதெல்லாம் இருக்கும். ஒரு படம் பிடிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு விஷுவல் இது பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவரோட ஒர்க் வந்து நம்ம பிரதர் சூப்பராக இருக்குது அப்படின்னம்னா நீங்கள் அடுத்த தடவை வரப்போ அதோட ஒன்று பயங்கரமாக பண்ணி வச்சுருப்பார். அது வந்து
அவரோட டெடிக்கேஷன் தான். நீங்கள் அதாவது நான் ஒரு வருஷன் ஆஃப் ஃபிலிம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வருஷன் வரப்போ அது என்ஹான்ஸ் ஆகி வேறு ஒரு இதில் இருக்கும். லைவாக இருக்கட்டும், நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இவ்வளோ சவுண்டோட பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு பிரதர், சூப்பராக இருந்தது. இது வந்து இதுக்காக ஸ்டேஜுக்காகல, உண்மையாலுமே சூப்பராக பண்ணிட்டாங்க. லைக் எல்லாத்துக்கும் சண்முகண்ணா, ஏன்னா ஒவ்வொருத்த பற்றியும் சொல்ல டைம் இல்லாதனால, ஜோஷுவா சார், ஸ்ரீதர் சார், ஸ்ரீதர் சார் வந்து ஆர்டிஸ்ட், அவர் வந்து பயங்கர சாதுவான மனுஷன். ஆக்சுவலாக இது மதயானை கூட்டம்ல வந்து வேல்ராமுத்தி சார் இருப்பார், அவரும் பயங்கர சாது தான். சாதுவான இருக்கவங்க எல்லாருமே இப்போ வில்லனாக மாறிக்கிட்டே வராங்க. அண்ட் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, இது அவர் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைரக்ஷன் ஆஃப் ஃபோட்டோ, ஒரு ஷார்ட்டாக இருக்கட்டும், எல்லா இதுக்குமே அவங்க ரெண்டு பேர்த்தோட, குமரன் அண்ட் இளைசர், இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் தான் இதோட விஷுவல். இதில் யாருமே வந்து போட்டி போட்டு தான், இல்லை இல்லை பிரதர் இதை ஒன்று பண்ணுவோம் அப்படி ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நன்றி. குமரன் அவரோட டேலண்ட்டுக்கு வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணார், பயங்கர டெடிக்கேட்டு. அண்ட் ரோஷினி அண்ட் ஸ்வத்திஷ்டா, ஓகே ஸ்வத்திஷ்டா, மீன் அதான் சும்மாங்க படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் ஹீரோ என்ன வச்சுருப்பாங்க, பட் எல்லா படத்துலேயும் தான். நீங்கள் டேரக்டர் சார், நீங்கள்லாம் யோசிங்க ஏதாச்சும். ஸோ இட் வாஸ் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் போத் ஆஃப் தெம். கௌதம்னா நன்றி. விருமாண்டினா வந்து எனக்கு மதயானி கூட்டம்லேருந்து தெரியும், அண்ணா சண்முகண்ணாவாக இருக்கட்டும், மீன் விருமாண்டினாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அருண்ணா சார், பிரதர் நீங்கள் மட்டும்தான் பிரதர் நம்ம ஆடியோ லான்ச்சை எலைட் பண்ணது, ஸோ உங்களுக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் அருண், பாலா, எனக்கெல்லாம் அவங்களோட டேட் கிடச்சிதான் நாங்கள் ஷூட்டிங் பண்ணுவோம். ஸோ அதனால் தம்பி உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஆமாம், டேட் கொடுத்தது. அப்போ கேட்டால் இல்லை இல்லை, இப்போ ரஜினி சார் படத்தில் ஒர்க் பண்ணுறோம், ஓ ரஜினி சாருக்கு டேட் கொடுத்து நம்மளுக்கு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டன்ட் மாஸ்டர் அண்டு அபிஷேக் எல்லாத்தையும், கபிலன், கபிலன் வந்து நான் போய் கபிலனோட ஒரு நாளாக உட்காருவேன், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வைங்களேன், பிரதர் இது இந்த மாதிரி பண்ணுவோமா, இந்த இடத்துல இது கம்மி பண்ணி பண்ணுவோமா. ஸோ எல்லாமே இட் இஸ் எ வெரி கிரேட் டீம் ஒர்க். எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி, இனிமேல் உங்கள் கையில் தான் எல்லா படம் மாதிரி. ஸோ உங்கள் வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் மறந்துட்டேன், ஒரு வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருக்காருல்ல, அவர் தான் எங்கள் அப்பா. ஆக்சுவலாக அவர்னால்தான் நான் இங்கே இருக்கேன். என்னென்னா இப்போவும் சரி ஸ்டார்டிங்கிலிருந்து சரி, அப்பப்போ நான் திடீர்னு இப்போ வரப்போ கூட அப்பாப்பா அந்த ஷூவை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு முன்னாடியே அது கரெக்டாக எடுத்து வச்சுருப்பார், ஐயோ சீப் மறந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வச்சுருப்பார். ஸோ அதனால் இது எது நான் எதை நான் அவர் இருந்தாருன்னா நான் வேறு எதை பற்றியும் கவலைப்படவும் தேவையில்லை, எதையும் நம்ம தலையில் எடுத்துக்கவும் தேவையில்லை, எல்லாமே அவரே பண்ணிப்பார். ஸோ நான் இங்கே நிற்கிறதுக்கும் நான் சினிமாவில் வந்ததுக்கும் முக்கிய காரணம் அவர் தான், ஏன்னா சினிமா மேலே எனக்கு இருக்க ஆசையை விட அவருக்கு தான் ஜாஸ்தி. ஸோ அவருக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி. இல்லைன்னா நான் எங்கேயாச்சும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு எங்கே இப்போ ஜெர்மனி ரிட்டர்ன் அந்த மாதிரி எங்கேயாச்சும் படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ அவரோட ஆசை தான் இங்கே. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் மிஸ் பண்ணல இல்லை, வேறு ஒன்றும் இல்லைல்ல. ஆ என் பேரா அபிஷேக், ரொம்ப நன்றி. ஏன்னா அபி வந்து பயங்கர என்டர்டெய்னிங்கான ஆள், ஜாலியாக எப்போ இருந்துச்சுனாலும் பயங்கர சப்போர்ட்டு, வேறு ஏதாவது படம் பண்ணுறப்போ இல்லை டீசர் ரிலீஸ் ஆனப்பவே வீடியோ போடலனாலும் ஃபோன் பண்ணி ரிவ்யூ கேட்டுப்பேன், அந்த 1 minute ரிவ்யூ ஒன்று பண்ண வரல, அப்போ இந்த குயிக் ரிவ்யூ ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ அபி, அண்ட் தேங்க்யூ ரொம்ப ஜாஸ்தியாக பேசுதுன்னா 10 நிமிஷம் பேசியிருக்கேன், சாரி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த இசை வெளியீட்டு விழாவை எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக எடிட்டர்னால் ஃபஸ்ட்டே பேசுவோம், சும்மா 2 hours பேசிட்டு போயிடுவோம், இப்போ அப்படி பண்ண முடியாது, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எல்லோரும் எல்லோரும் பற்றியும் பேசிட்டாங்க, யாரெல்லாம் மறந்தாங்களோ நான் சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எங்கள் டீம் போயிட் ஸ்டூடியோஸ் டீம்லேருந்து கிச்சா கிரண் கொஞ்சம் வாங்க, அப்புறம் ஆர்டிஸ்ட் அருண் நிஷாந்த் ப்ளீஸ் ஆன் டு த ஸ்டேஜ். அருண் நிஷாந்த், நிஷாந்த் எங்கே இல்லையா, சரி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தம் அடிக்கிறதுக்கு. ஓகே, போயட் ஸ்டுடியோஸ் எங்களோட ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன், விக்னேஷ் ராஜகோபால் ப்ரொடியூசர். சும்மா விளாட்டாக ஆரம்பித்தோம், விக்ரம் ஏதாவது பண்ணிகிட்ருக்க டைமில் நானும் கௌதம் சும்மா பேசுவோம், சும்மா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தது ரொம்ப சீரியஸாக பெரிய விஷயமாகவே வந்துருச்சு. நாங்கள் ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணுவோம் நாங்களே நம்பலை ஃபஸ்ட்டு, அப்படி அது பெருசாக ஆயிடுச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ண ஷானா ஸ்டுடியோஸ் ஜோஷுவா சாருக்கும்,
சகாயம் மூவிஸ் சுரேஷன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் புஷ்கர் காயத்ரி சார், லைக் சொன்ன மாதிரி குவார்ட்டர் கட்டிங் வந்து எனக்கு நான் தெரியும், நான் ஆஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் அந்த டைம்லேருந்து அவங்க கூட. ஸோ அதுக்கப்புறம் விக்ரம் ஏதாலா என்னை நம்பி ஒரு பிலீவ் பண்ணி தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதை நான் இன்ன வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கேன் நான் ரொம்ப நம்புகிறேன். அப்புறம் விஜய் சேதுபதி அண்ணன், அதாவது விக்ரமேதாக்கு அப்புறம் ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர் அண்ணன் ஆகிட்டார் அவர். நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரு சின்ன ஒரு இது கேட்டே இருப்பார், டே கரெக்டாக பண்ணுங்கடா, எது வந்தாலும் கேளுங்கடா, சொல்கிறேன்டா அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் அவரும் கூட கூப்பிட்டு கதை கேட்டு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அது அகெயின் நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குற எல்லா ப்ரெஸ் மீடியாவுக்கு வந்துட்டு ஈஸியாக ஏதோ விக்ரமேதா டீம் பண்ணாங்க அதனால் சசி சார் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்றது கிடையாது. ஒய்நாட் சசி சார் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து படத்தை பார்ப்பார், அவருக்கு ஒரு கண்டென்ட் மேலே ஒரு பிலீஃப் வரணும், அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் அவர். ஸோ படம் பார்த்தார் அவர், இல்லைடா கண்டிப்பாக அதை நல்லா பண்ணலான்டா, பெருசாக பண்ணலான்டா, வள்ளி வருத்தப்படாதீங்கடான்னாரு. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பெரிய ரிலீஸ்க்கு அவர்னால் நாங்கள் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு டேரக்டர் பற்றி சொல்ல தேவையில்ல, அவர் பேசினதிலே தெரியும் அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி கிடையாது, அவர் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஸோ அவரை பற்றியும் எல்லோரும் டீமே வந்துட்டு ஆக்சுவலாக சூர்யா ஏஆர் சூர்யா வந்துட்டு சினிமாட்டோகிராஃபர் எனக்கு ரொம்ப நாளாக, அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அவர் தெரியும் எனக்கு. ஸோ அதனால் அவர் ஒரு பெரிய பேக் போன். ஆர்ட் டேரக்டரை பற்றி ஒரு சின்ன விஷயம், அதாவது அவர் ஒரு மனுஷன் செட்டில் இருக்கிறாருன்றதே தெரியாது, அது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். அதாவது ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிரவுண்டு அப்படின்னா அதுக்கு 108 பர்மிஷன் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதாவது சும்மா கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. யோகி பாபு வச்சுக்கிட்டு நான் ஸ்போர்ட்ஸ் படம் எடுக்கிறேன்னா ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா அண்ணன் வந்துட்டு எப்போ டேட் கொடுப்பாருன்னு தெரியல, ரெண்டு நாளில் டேட்டுன்றவர், அந்த ரெண்டு நாளில் நான் போய் பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ் மேட்ச் அப்படின்னு ஷூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு கிரவுண்டு பெருசாக இமீடியட்டாக கிடைக்கல. ஸோ திடீர்னு வந்துட்டு அந்த கிரவுண்ட் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு கௌதம் ஃபோன் பண்ணான், டே அங்கே இருக்குடா போய் பார்க்கலாண்டா அப்படின்னா. சரின்னு நைட்டு ஒரு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, போய் பார்த்தா ஒரு காட்டுக்குள்ளே நிற்கிறாங்க, லிட்ரலாக ஒரு காடு தான் அது. எங்கடா கிரவுண்டு அப்படின்னா, இதுதான் கிரவுண்டு, இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஆர்ட் டேரக்டர் பக்கத்துலேயே இருக்காரு, எங்கே என்ன சார் அப்படின்னா, சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு. இல்லை இது சூர்யா வந்துட்டு நீ கவலைப்படாமல் போடா, காலையில் கிரவுண்ட் ரெடியாக இருக்கும்டா போடா அப்படின்னாரு. சரி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு போயிட்டு வந்தோம். ஸோ அப்பயும் தூக்கம் வரல, நைட் லேட் நைட் ஒரு 2-3 மணிக்கு திருப்பி போனால் ஆர்ட் டேரக்டர் சாரை காணோம், ஆனால் ஏய் எங்கடா ஆர்ட் டேரக்டர் காணோம், எங்கடா செட் ரெடி ஆகிருமாடா அப்படின்னா, அவர் ஒரு ஃப்ளெக்ஸுக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கார், ஒரு ஃப்ளெக்ஸை போத்திக்கிட்டு செம்ம பனி அதில் படுத்து தூங்கிட்டு இருந்தார். எந்திரிச்சு வந்தார், வந்துட்டு சார் காலைல ரெடியாகிடும் சார், இப்போ கிளியர் பண்ணுவாங்க சார். காலையில் போனால் அதே மாதிரி கிரவுண்டு ரெடியாக இருக்குது, அது ப்ராப்பராக ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரியே ரெடியாக இருந்துச்சு, அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அவரை பற்றி. ஸோ அதனால் அவரை பற்றி அந்த ஒரு விஷயம். கதிர் சார் சொல்லணுன்னா, அதாவது ரொம்ப டெடிக்கேஷன், அதாவது விக்ரம் அதில் தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி அவர் நார்மலாக இருப்பார். ஒரு சின்னதாக மெனக்கெடல் எடுத்துக்கிட்டார், இது வந்து ஒரு ஃபுட்பால் படம் அப்படின்றதுனால பிரதர் நம்ம வந்து கொஞ்சம் சும்மா ஜாலியாக பண்ணாலும் சீரியஸாக பண்ணும் பிரதர், எனக்கு ஏதாவது நல்ல கோச்சிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போய் ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து டெய்லி காலையில் ஒரு 6 மணிக்கு நாங்கள் போவோம் புள்ளல் கிரவுண்டுக்கு. அங்கே வந்து சாந்தான் ஒரு கோச் இருப்பார், அவர் இந்தியன் ரெப்ரசன்ட் பண்ண பிளேயர், அவர் படத்துலையும் நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 மாதம் கோச் பண்ணிப்போம் இல்லை, அது அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கதிருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவர் நடிக்கிறது ஈஸியாக பண்ணிடலாம், அது எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட்ன்றது வந்து எந்த ஆர்டிஸ்ட்டும் இப்போ பண்ணுறது இல்லை. அப்புறம் வந்துட்டு சாம் சொன்ன மாதிரி புருஷன் முண்டாட்டி மாதிரி தான், அதாவது அவ்வளோ ஈஸியாக ஜெல் ஆகிட முடியாது ஒரு மியூசிக் டைரக்டரும் எடிட்டரும், ஆனால் அது எனக்கும் சாம்க்கு என்னமோ அது ஈஸியாக வந்துடுது, அது எங்களோட வேவ் லென்த் தான். நாங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக இட்ஸ் ஃபாலிங் ஆன் த பிளேஸ்ன்ற மாதிரி அது வந்துடுது ஈஸியாக. அப்புறம் யோகி பாபுனை எல்லாம் பிஸி ஷெட்யூல்லையும் எங்களுக்கு வந்து சின்ன பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டு அப்படிலாம் கதை இல்லாமல் அவர் டைரக்டர் போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால, அவரும் ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவர் உண்மையிலேயே ஒரு ஸ்டேட் லெவல் விளாண்ட ஒரு ஃபுட்பால் பிளேயர்ன்றது இந்த படம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் வந்துட்டு கபிலன் வந்து எனக்கு போடா போடியிலேருந்து தெரியும், டிசைனர் கபிலனாக தான் உங்களுக்கு தெரியும், பட் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் கபிலனாக தெரியும் போடா போடியில். ஸோ அவர் டிசைனர் பெரிய டிசைனர் ஆனதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் என்னால் முடிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளார வச்சுக்கிட்டேன், அதில் அவர் ஆனால் ப்ராப்பராகவே பெரிய டிசைனர் இருந்தது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்துட்டு சிங் சினிமாஸ், யூஸ்வலாக சவுண்டுன்றது ஒரு கிராஃப்ட் இல்லை, அது வந்து பெரிய லைஃப், அதாவது ஒரு படம் பார்க்குறப்ப அது நம்மளுக்கே தெரியாமல் வந்து அது நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும், அந்த விஷயத்தில் சிங் சினிமாஸ் வந்துட்டு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு அனிருத் சார் சொன்ன மாதிரி சாம் பண்ணிட்டாலே அனிருத் சார் பாடிடுவார்ன்றது கிடையாது, அதுக்கு எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும்,
அவருக்கு அந்த மியூசிக் டியூன் பிடிக்கணும். அதுக்கப்புறம் அவர் ஹெல்ப்பாக தான் பாடிட்டு இருக்காரு. பட் ஆனால் சாமும் அனிருத்தும் அந்த காம்போ வந்து என்னமோ மேஜிக்காக ஒர்க் ஆகிடுது. இந்த படத்துலேயும் அந்த மேஜிக் ஒர்க் ஆகிடுச்சு திருப்பி. அப்புறம் வந்துட்டு கிஷோர் சார், அதாவது சேது கேரக்டரை பெருசாக சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். பட் ஆனால் அதுக்கு டெஃபினட்டாக அந்த அந்த கேரக்டரை வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காரு கிஷோர் சார். அப்புறம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அருண், கார்த்திக், அப்புறம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க சக்கரவர்த்தி சார், எல்லாருமே ஒரு மாதிரி டீமோட ஜெல் ஆகிட்டாங்க. அதாவது அவங்க சக்கரவர்த்தி சார்லாம் சீனியர் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அவர் சீனியர்லாம் கிடையாது. எங்கள் கூட சேர்ந்து அதாவது டெய்லி நைட்டு இன்றைக்கி நேற்று நைட்டு வரைக்கும் என்ன எவ்வளோ ஹெல்ப் பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி காலையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் குளிக்க போயிட்டு இப்போ தான் வந்தார் அவர். அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ஸ், எடிட்டர் அசிஸ்டன்ஸ், அப்புறம் டைரக்டர் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வினோத் எக்ஸ்பெஷலி. அப்புறம் இன்கேஸ் யாரையாவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, யாரையும் பர்பஸாக மறக்கலை, இருக்கிற ஒரு பதற்றத்தில் மறந்துருப்பேன். இது எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், ஸோ ப்ரெஸ் ஆப்வியஸாக லேட்டாக இருந்தாலும் இதெல்லாம் நான் சொல்லியே ஆகணும், உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங், கீப் சப்போர்ட்டிங் எஸ், வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. நான் பதட்டத்தில் பதட்டத்தில் மறந்துட்டேங்க. ஸோ அதனால் இது எங்க கூட விளையாண்ட ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. நம்ம பசங்க எல்லோரும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம நிறையா ஒன் மோர் எடுப்போம், ஃபுட்பால் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது, டப் டப்புன்னு சரி ஓகே அப்படி விளாண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர், ஸோ அதனால் ஃபுட்பால் காலில் உதைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அந்த ட்ரிக்கு போகணும். நம்ம டைரக்டரும் ப்ரொடக்ஷனும் சிஜிஎல்லாம் நிறைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். ஸோ அதனால் அதுக்கு நிறைய எஃபர்ட் இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்த நம்ம பசங்கள் எல்லாத்துக்கும் நன்றி நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ், யூனிட்டில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் அனிருத்னா அனினா மீன் ரெண்டு மூணு தடவை கேட்டோம் இது இருந்துச்சு, இதில் தான் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன், சூப்பராக இருக்குது டியூன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு. ஸோ அனிருத்னாக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நான் மறந்தாலும் நானே நினச்சிக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. கபிலன் ஃபோட்டோஷாப் பண்ணியிருந்தா யோகி பாபு அண்ணன் வந்திருப்பாரு. இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து, சாரி, இந்த இசை வெளியீட்டு விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மொமெண்ட் இப்போ தான் இசை வெளியீட்டு விழா, அந்த தகடை வெளியிடுவதற்காக கதிர் சார் உங்கள் பெர்மிஷனோட அப்பாவையும் மேடைக்கு அழைக்கிறோம். அவரோட விஷன் தான் இந்த பை ப்ராடக்ட். அப்பா ப்ளீஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். ஸோ